அனைவருக்கும் வணக்கம். பழனித்தி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, கொத்தமல்லி இலை சாதம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து என்னதுன்னா, ஒரு கறி மசால் பாக்கெட்டு, அதில் இருக்கும் பார்த்திங்களா, பட்டை சோம்பு எல்லாமே இருக்குங்களா, அது ஒரு பாக்கெட்டு. அப்புறம் முந்திரி பருப்பு, அப்புறம் கொத்தமல்லி இலை வந்து ஒரு கட்டு. இது ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் எண்ணெய் தான், நான் எப்பயுமே உங்களுக்கு தெரியும் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றுவேன். தேங்காய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க, கடலை பருப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சோடனே கடலை பருப்பு, முந்திரி பருப்பு, திங்கிற கடலைப்பருப்பு, அடுத்து பல்லாரி, நீல வாக்கில் நறுக்கி வச்ச பல்லாரி எல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க பொன்னிறமாக. அப்புறம் வந்து வெள்ளைப்பூடு, இஞ்சி, இதையும் வந்து நல்லா என்னதுன்னா மிக்சி சாரில் போட்டுக்கணும். இஞ்சி வெள்ளைப்பூடு, அடுத்து வந்து கொத்தமல்லி இலை மட்டும் நல்லா ஆஞ்சி வச்சுக்கோங்க. இலையாக நல்லா ஆஞ்சி வச்சுட்டு அதில் ஒரு நாலஞ்சு உரப்புக்கு ஏற்ற மாதிரி நாலஞ்சு பச்சை மிளகாய், உங்களுக்கு எவ்வளோ உரப்பு தேவையோ அந்த உரப்பு தக்கன நாலஞ்சு பச்சை மிளகாய், அடுத்து தேங்காய் சில்லு, தேங்காய் பால் எடுத்து போட்டாலும் சரி, இல்லை தேங்காய் சில்லு வந்து கொத்தமல்லி இலையோடு சேர்த்து அரைச்சாலும். மிக்சி சாரில் கொத்தமல்லி இலை, தேங்காய், இஞ்சி, வெள்ளைப்பொடி எல்லாம் அரைச்சி நல்லா வதக்கணுங்க. பச்சை வாசனை போகிற அன்றைக்கும் நல்லா வதக்கணும். வதக்கின பிறகு நீங்கள் தேங்காய் பால் எடுத்து கூட செய்யலாம், இல்லை தேங்காய் சில்லு அதில் போட்டு அரைச்சும் நீங்கள் போடலாம். தேங்காய் பால் எடுத்து செஞ்சோம்னா இன்னும் இதோட கொஞ்சம் டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் இதுவே நல்லா அருமையான டேஸ்ட்டு, சூப்பராக இருந்துச்சு. அடுத்து வந்து உங்களுக்கு பிரியாணி, சீரக சம்பா அரிசினாலும் சரி, பாஸ்மதி அரிசி ரெண்டுமே என்னதுன்னா ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து நான் எடுத்தது சும்மா சாப்பாடு அரிசி தான் நான் எடுத்திருக்கேன். சாப்பாடு அரிசியை ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நல்லா ஊற வச்சுட்டேன். இப்போ வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா வதக்கி எண்ணெய் ஃபுல்லாக சுற்றி திரிஞ்சு வந்துருக்கு பார்த்தீங்களா. இப்படி எண்ணெய் நல்லா திரிஞ்சு வந்துருச்சுனால என்னென்னா அந்த பச்சை வாசனை வந்து இல்லைன்னு அர்த்தம். இப்போ வந்து என்ன செய்யணும், நல்லா உங்களுக்கே தெரியுது, பார்த்தோன்னே தெரியுது நல்லா பப்புள்ஸ் விட்டு எண்ணெய் நல்லா திரிஞ்சு வந்துருச்சு. இன்னி யாரும் என்ன செய்யணும்னா, நம்ம அரிசியை எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த அரிசியும் போட்டு ஒரு 2-3 விசிலு, பிரியாணி அரிசினா 1 விசில் வந்தால் போதும். நான் இப்போ வந்து 2 கிளாஸ் எடுத்திருக்கேன், 2 கிளாஸ் அரிசினா மொத்தம் 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் வந்து இப்போ 1 கிளாஸ்னால் 3 கிளாஸ் தண்ணி ஊற்றுவாங்க, நான் கொஞ்சம் வித விதையாக இருக்கிறதுக்காண்டி 3 கிளாஸ் தான் தண்ணி, 4 கிளாஸ் தான் தண்ணி ஊற்றிருக்கேன். பாருங்க, சாதம் ரெடி, அருமையான கொத்தமல்லி இலை சாதம் ரெடி. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், மிக அருமையாக இருக்கும். இந்த இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பழனி ரீதி சேனலை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.